இப்போது என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் சிஎன்சி மிஷின் ரன் பண்ணும்போது எனக்கு வைப்ரேஷன் ப்ராப்ளம் வருது ஜாப்பில் அந்த வைப்ரேஷனை வந்து எப்படி கரெக்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டிருந்தாரு நார்மலாக வைப்ரேஷன் ப்ராப்ளம் வந்து எதனால் வரும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இந்த கண்டிஷன் இருந்தால் நீங்கள் வந்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வைப்ரேஷன் வர்றது வந்து மிஷின் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை பவர் கட் ஆயிடுச்சு அந்த கண்டிஷனில் மிஷின் பவர் கட் அதுக்கப்புறம் மிஷின் ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு பிரேக் டவுன் மிஷின் டவுன் இந்த மூணு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து வைப்ரேஷன் இந்த மூணு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா ஜாபில் வைப்ரேஷன் வருது அப்படின்னா நீங்கள் மொத மொதல் பார்க்க வேண்டியது ஃபிக்சரை வந்து நீங்கள் செக் பண்ணிடுங்க ஃபிக்ஸர்ன்றது என்னென்னா அந்த ஜாப் ஹோல்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த சக்கு ஜாஸு அதுக்கப்புறம் இந்த இப்போ நீங்கள் ஜாபை வந்து ஒரு ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும் அப்படி டிஸ்டர்ப் ஆகிறதுனால உங்களுக்கு வைப்ரேஷன் கண்டிப்பாக வரும் அப்படி இல்லை இந்த மூணு கண்டிஷன் இல்லாமல் நான் வந்து டூல் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு டர்னிங் டூலை வந்து சேஞ்ச் பண்ணேன் சேஞ்ச் பண்ணதுக்கு தான் எனக்கு வைப்ரேஷன் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போது டர்னிங் டூலில் வந்து அந்த ஸ்க்ரூ போட்டு கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க அந்த கிளாம்பை வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதோடய லென்த்தை வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியான அளவில் வைக்கணும் டூலோட லென்த்தை வந்து முடிஞ்ச வரைக்கும் கம்மியான லென்த்தில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷன் வந்து ப்ராப்ளம் வராது அதுக்கப்புறம் வந்து டூலுக்கு இன்செட் போடுறதுக்கு மேலே வந்து சிம்மு க சிம்மு அதுக்கப்புறம் சிம் ஸ்க்ரூ அதுக்கப்புறம் டாப் கிளாம்பு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்க்ரூ எல்லாமே இருக்கும் இந்த கிளாம்பு டாப் கிளாம் ஸ்க்ரூ டாப் கிளாம் அதுக்கப்புறம் சிம்மு சிம் ஸ்க்ரூ இது எல்லாத்தையுமே சரியாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருவேளை இந்த அந்த இன்செட் மாற்றுகிற இடத்துல எல்லாமே டேமேஜஸ் இருந்தால் கூட இல்லைனா அந்த கிளாம்ப் வந்து சரியாக உங்களுக்கு வந்து பிடிக்கலைன்னா கூட உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் வந்து அதிகமாக வரும் சிஎன்சி மிஷினில் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த இந்த ப்ராப்ளமும் இது டூலு எல்லாத்தையுமே நீங்கள் செட் பண்ணியும் மறுபடியும் எனக்கு வைப்ரேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸரை பார்த்துட்டிங்க ஃபிக்ஸரில் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் டூலை நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்கீங்க டூலையும் டூலையும் எனக்கு நல்லா தான் சார் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு டூலும் நல்லா தான் சார் இருக்குது ஆனால் நான் ம மறுபடியும் எனக்கு வைப்ரேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்ததும் நீங்கள் வந்து ப்ரோக்ராமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ப்ரோக்ராமில் அட்ஜஸ்ட் பண்ணால் ஓகே ஆகும் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு நான் வரல அது வந்து என்னென்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஜாப் கரெக்டாக வந்திருக்கும் இப்போதான் உங்களுக்கு வந்து இடையில தான் இந்த ஒரு அப்புறமா தான் உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ற அந்த ப்ராப்ளமே வந்திருக்கும் ஏன்னா இவ்வளோ நாள் வைப்ரேஷன் இல்லாமல் ஓடினா அதே ப்ரோக்ராமு இப்போ க சடனாக வைப்ரேஷன் வருது அப்படின்னா ஒன்று மிஷினில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா டூலில் ப்ராப்ளம் இருக்கும் இல்லைன்னா ஜாப்பில் வந்து அந்த டெப்டாப் கட் கொடுத்துட்ருக்கிற அந்த இடங்களில் வந்து ப்ராப்ளங்கள் இருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சக்கு மாட்டிருக்கீங்க அப்படின்னா சக்கு ஜாஸ் இது மாட்டியிருப்பீங்க அதில் வந்து அந்த டெயில் ஸ்டாக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் இருக்கிற பட்சத்தில் அதோட பார் ப்ரெஷரு எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது பார் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் ஜாப்பில் வந்து வைப்ரேஷன்ஸ் வரும் சரியாக அது அதால் பிடிக்க முடியாது கொஞ்சம் பிடிக்கிற பவர் கம்மியாக இருக்கிறதுனால கூட உங்களுக்கு வைப்ரேஷன் வரும் அதனால் அந்த சக்கோட செக்கு ஜாஸ் அந்த டீநட்டு ஸ்க்ரூ எல்லாமே நல்லா இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கப்புறமா பார் ப்ரெஷரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த இந்த மெத்தட் எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறமும் எனக்கு வைப்ரேஷன் தான் வருது அப்படின்னா இன்சட்டு சிம்மு ஸ்க்ரூ இது எல்லாத்தையும் மாற்றி பாருங்கள் அதுவும் மாற்றிட்டிங்க அப்போயும் எனக்கு வா எனக்கு வந்து வைப்ரேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த ஜாபில் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ஆப் கட்டு ரஃப் கட்டு ரஃபிங் இன்செட்டில் ரஃபிங்கில் வந்து எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க ஃபினிஷிங்கில் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பாருங்கள் ரஃபிங்கில் வந்து ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்க அப்படின்னா ரஃபிங் ஃபஸ்ட்டு ரஃப் கட்டில் வந்து அதிகமாக கொடுத்துருங்க ஸ்டாக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு இதில் வந்து பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாக் கொடுத்துருவீங்க ரஃபில் வந்து மொதல் ரஃப்பாக அடிச்சிட்டு போகுது அப்படின்னா அதுக்கடுத்து அதில் வந்து நீங்கள் ஃபினிஷிங் பாஸ் போகிறப்போ வந்து ஒரு ஓ ஃபைவ் ஸ்டாக் வைக்கிற மாதிரி மட்டும் வச்சு பாருங்கள் அதுவும் நீங்கள் அப்படி வச்சும் எனக்கு வந்து வைப்ரேஷன் தான் வருது அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படியே எனக்கு வைப்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ ப்ரோக்ராமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னா ஆர்பிஎம் வந்து ஆர்பிஎம் இருக்கும் பார்த்திங்களா அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபீட் ரேட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஃபீட் ரேட்டை கம்மி ஃபீட் ரேட்டை சாரி ஃபீட் ரேட்டை கம்மி பண்ணிவிட்டு ஆர்பிஎம்மை இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைனா ஆர்பிஎம்மை வந்து கம்மி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாக தான் வரும் ஆர்பிஎம்மை எந்த இடத்துல கம்மி பண்ணணும் அப்படின்னா டயாமீட்ரு வந்து ஜாபோட டயாமீட்ரு வந்து அதிக ஒரு பெரிய டயாமீட்ரு இருக்கிற ஒரு ஜாப் நீங்கள் ரன் பண்ணும்போது மட்டும்தான் ஆர்பிஎம்மை கம்மியாக வைக்கணும் ஆர்பிஎம்மை கம்மி பண்ணும்போது ஃபீட் ரேட்டையும் கம்மியாகிடணும் இதுக்கு ரெண்டுக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆர்பிஎம் டயாமீட்டர் ஆர் டிவைடட் பை டி அந்த மாதிரி இருக்கும் அதாவது டயாமீட்ரு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ரேஷியோ எடுத்து பாருங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபீட் ரேட்டு நீங்கள் செட் பண்ணணும் இப்போது ப்ரோக்ராமில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஃபீட் ரேட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு பாஸ் போகும்போது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இன்சர்ட் உடையலாம் இல்லைன்னா ஒரு எது வேணால் நடக்கலாம் ஓகே ஆகுதான்னு பாருங்கள் ஓவராங்கிங்களில் டூல் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் வரும் அதே மாதிரி நீங்கள் டூலை ரொம்ப உள்ளே பட் பண்ணி மாட்டும் போது ட்ராவல் எக்ஸ்ட் ட்ராவல் வந்து உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும் எக்ஸில் மூவ் ஆகுறது தான் எக்ஸில் மூவ் தான் உங்களுக்கு வந்து டர்னிங் ப்ராசஸ் நடக்கும் அதனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவளும் வரணும் அதே டைமில் உங்களுக்கு வைப்ரேஷனும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்செர்ட்டோட கிரேடை நீங்கள் மாற்றி பார்க்கலாம் இப்போது எனக்கு தெரிஞ்ச மெத்தடு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஜாபில் வந்து சிஎன்சி மிஷினோட ஜாபில் வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் வருதுன்னா என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் இதில் ஏதாவது ஒரு விஷயம் விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ